சென்னை குறுக்குப்பேட்டையில் 3 வயது சிறுவன் மாஞ்சா நூலில் சிக்கி கழுத்தறுப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மாஞ்சா நூலின் ஆபத்து குறித்து அறியாமல் பயன்படுத்துவதால் உயிரிழப்புகள் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் மாஞ்சா நூலினால் சென்னையில் 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளது மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் கோபால், அவருடைய 3 வயது மகன் அபினேஷ் ராவ், இவர்கள் இருவரும் தண்டையார்பேட்டையில் உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் கொறுக்குப்பேட்டை மேம்பாலத்தில் வரும்போது மாஞ்சா நூல் சிறுவனின் கழுத்தில் சிக்கியுள்ளது. இதில் கழுத்து அறுபட்ட சிறுவன் அபினேஷ் ராவ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துள்ளான். உடனடியாக அவனது தந்தை கோபால் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சிறுவனை கொண்டு சென்றார். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தான். இதுகுறித்து ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் நிரஞ்சனா குமார், லோகேஷ், லோகநாதன், நாகராஜ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலரின் அலட்சிய விளையாட்டு பலருக்கு சோக முடிவுகளை தந்துவிடுகிறது. இந்த மாஞ்சா நூல்களால் இழக்கும் உயிர்களின் எண்ணிக்கை இனியாவது குறையுமா? இதன் விபரீதம் அறிந்து மாஞ்சா நூல்கள் பயன்படுத்துவதை இளைஞர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாகும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.